ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கொண்டை கடலை குழம்பு இது இப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான பொருட்கள் இந்த மாதிரி கொண்டை கடலையே 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அவுச்சு வச்சுருக்கேன். தண்ணியோடையே தான் இருக்கணும், அப்போ தான் தண்ணியில் தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். அடுத்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் ஒரு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து 10 பூண்டு, வெங்காயம், தக்காளி, நான் தேங்காய் அரை மூடிய துருவி வச்சுருக்கேன். அடுத்து சோம்பு, கருவேப்பிலை, வெந்தயம், கடுகு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் 10 பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய். அடுத்து கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கல்லையை தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. அவுச்சி வச்சுருக்க கொண்டக்கல்லையை தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டால் அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும். இப்போ நல்லா குழம்பு கொதி வரணும், அதனால் 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு சோம்பு, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைக்கணும். இப்போ நம்ம குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் சோம்பு, அதை இதை மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த குழம்புல போட்டுக்கலாம். அது அந்த பேஸ்ட்டை போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா கொதி வரணும். இப்போ அந்த பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கொண்டை குழம்பு, கொண்டக்கல்லை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.